ஹெகாய்ஸ் ஃபைனலாக ஜிபிஎக்ஸோட டீமன் ஜிஆர் டூ ஹண்ட்ரடார் அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைடு பைக் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் யமஹாவோட ஆர் ஒன் ஃபைவ்க்கும் கேடிஎம்மோட ஆர்சி டூ ஹண்ட்ரடுக்கும் ரைவெலாம் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிமன் ஜிஆர் டூ ஹண்ட்ரடார் பார்த்தீங்கன்னா அண்டர் டூ லேக் ருபீஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க என்ன ப்ரைஸ் வரப்போகுது அப்படிங்கிறத டீடெய்டாக நம்ம இந்த விடையில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன் கலர்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு நம்ம சேனலையும் சப்ஸ்டேப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக் பார்த்தீங்கன்னா டீமன் ஜிஆர் டூ ஹண்ட்ரட் ஆர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபர்டு பைக் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிபிஎக்ஸ் பிராண்ட் கிட்டேருந்து இந்த பிராண்டில் ரொம்பவே பாப்புலரான இந்த பைக்கை இந்தியாவில் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்தியாவில் ரொம்பவே லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஆர் ஒன் ஃபைவ்க்கு ஈக்குவலாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க எதனால் ஆர் ஒன் ஃபைவ் காம்படிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பைக்கோட இன்ஜின் ஒரு சூப்பரான இன்ஜின் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபாமன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட இன்ஜின் ஹார்ஸ் பார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ ஹார்ஸ் பாரும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் டார்க்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஈவன் மோர் பெட்டர் தென் ஆர் ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது கூட தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பைக்கோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யுனிக்கான டிசைனாக இருக்குது ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டியூல் எல்இடி ஹெட்லாம்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் யூனிக்கான டிசைனாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து டாப் எண்ட் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் நேவிகேஷன் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும் அதுவும் கலர் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து இருக்கு அதே சமயம் உங்களுக்கு நல்ல பில்டு குவாலிட்டியும் இருக்குங்க அண்ட் தென் இந்த பைக்கில் முக்கியமாக நம்ம பேச போகிறது இந்த பைக்கோட சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலான யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அது கூட பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங்காக வந்து வரப்போகுது கண்டிப்பாக பைக்கோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த டைம் அதே சமயம் நல்ல கான்ஃபிகரேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க்கும் ரியர்லேயும் சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க வித் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பைக்கில் எதிர்பார்க்க முடியாது ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த டியூல் பேரல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டியூல் பேரல் எக்ஸாஸ்ட் அப்படின்னும் போது சவுண்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிஎஸ் சிக்ஸோட எமிஷன் மிஷன் நாம்ஸ் படி லான்ச் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு சவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் போஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்வர்ட் லீனிங்காக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு சிட்டியில் டிராஃபிக்கில் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம் பட் லாங் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பேக் பெயின் எல்லாமே நீங்கள் யோசி யோசிச்சு ஆகணும் அதுவும் இந்த ட்ராக் ஓரியன்ட் பைக்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா லாங் ரைடு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அண்ட் உங்களுக்கு பில்லியன் கம்ஃபர்டபிள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபைவ்ல எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த டிமன் ஜிஆர் ஆர் டூ ஹண்ட்ரட் ஆர்லையும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஏரோ டைனமிக்ஸ் அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்தால் தான் பைக்கோட லுக்கில் இருந்து இதோட ஸ்பீட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பில்லியன் சீட் அப்படிங்கிறது பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க பட் இந்த பைக்லையுமே அப்படிதான் தான் இருக்குது ஆனால் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸுங்க ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம்லேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நல்ல கான்ஃபிகரேஷனும் இருக்குது நிறைய கலர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் லான்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு ஒர்த்தான வேல்யூ பார் மணியான பைக்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற காமன் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் வா